ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். சிக்கன் நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சள்தூள் கூட கொஞ்சம் லைட்டாக போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா நம்ம எடுத்து வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது கூட ஒரு 1/2 lemon வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இது கூட 2 eggs சேர்க்க போகிறோம். 2 முட்டையும் வந்து நம்ம நல்லா உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா 2 முட்டை வந்து நல்லா உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய்த்தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து காரத்துக்கு வந்து நம்ம வந்து இதில் மசாலா என்ன சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா 2 packets வந்து நல்லா சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சிக்கன் 65 மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடலை மாவு ஒரு 1/2 spoon வந்து சேர்த்துருக்கோம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா பிறக்க எடுத்து வச்சுக்கலாம். எப்படி இது கொஞ்சம் உணர விடணும், ஊற வைக்கல, உணர அப்படி ஃபேன்ல கொஞ்சம் உணர விட்டா அப்படி மொறு 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 மொறுன்னு இருக்கும். அப்படியே இப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேக அந்த 9 மணிக்கு காம நேரம் பொறிச்சோம்னா எல்லாம் சேர்ந்துடும், செட் ஆயிரும். அப்ப பொறிச்சு எடுக்க நான் ஊத்துன லெமனுக்கு தயிர் ஊற்றி ஊத்தணும். லெமன் ஊத்தினா தயிர் தேவையில்ல, அதனால நான் லெமன் ஊத்திட்டேன். தயிர் ஊத்தணும், அது பதில் லெமனு எதுனா ஒண்ணு சேர்த்துக்கலாம், தயிர் அல்லது லெமன். கடையில் இப்படியா பார்க்கும். நம்ம வந்து இப்போ வந்து லாஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா அதையும் பிறட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 hour அப்படியே அதை வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் 65 வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். We'll be right back.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே சிக்கன் 65 ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.